भूमि वाई कार्य निर्वहान அது ஒரு நாளில் அவனிடம் மேலேறி செல்லும் அது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்கள் அளவுடையது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கான் இன்னொரு வசனத்தில் வானவர்களும் ஜிப்ரீலும் 50000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வர் அப்படினு சொல்லி குறிப்பிட்டிருக்கான் இதில் ஒரு வசனத்தில் 50000 வருடங்கள் இருக்கு இன்னொரு வசனத்தில் 1000 வருடங்கள் இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாரு அவர் என்ன கேக்குறாருன்னு கேட்டா திருமறை குர்ஆன்ல இரண்டு வசனங்களை சொல்லி காட்டி अल्लाह वर्षते इन कुरान नम अल्लाह आर्ष अल्वकूरस इन अर्ष अल्वकूरस रेधम कुरान அப்ப இதுக்கு என்ன விளக்கம் குர்ஆன்ல வந்து முரண்பாடு இருக்காது அப்ப 1000 வருஷம்ங்கிறது சரினா 50000 வருஷம் என்பது சரியில்லை 50000 வருஷம் அளவுக்கு தான் நாள் என்று சொன்னால் 1000 வருஷம் என்பது தவறா போயிடும் அது என்ன அதான் உங்களுடைய கேள்வி அந்த வசனத்திலேயே அது என்ன வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கான் என்ற அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு விடை தெரியும் ரெண்டு வேற வேற விஷயத்தை சொல்கிறது இந்த 1000 வருஷத்துக்கு நிகரானது என்பது சொல்ற விஷயம் வேற 50000 வருஷத்துக்கு நிகரானது என்பது வேற 50000 வருஷம் எங்க அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா தாருஜுல் மலாயிகத்து ருஹு வானவர்கள் இந்த பூமிக்கு வந்துவிட்டு மேலே செல்றாங்கல்ல ஏறி போறாங்கல்ல அதனுடைய வேகத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது 50000 வருஷத்துக்கு நிகரான வேகத்தில் அவங்க போவாங்க மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இங்க வர்றாங்க இப்போ கூட இங்க எல்லாம் இருப்பாங்க சாயந்தர ஆனவுனே ஒரு மலக்கு அங்க போவாரு இன்னொரு மலக்கு இறங்குவாங்க அப்ப அந்த வானுலகத்துக்கு போற எவ்வளவு நாள் எடுக்கும் நம்ம கணக்குப்படி போறாந்தா போய் சேர்வதற்குள்ள உலகம் அழிஞ்சிரும் அவ்வளவு டைம் எடுக்கும் ஆனா அவங்க ஃபாஸ்டா எந்த அளவுக்கு வேகமா போறாங்கன்னா நம்ம ஒரு நாள் என்பதை 50000 வருஷம் ஆக்கிக்கிறங்க அந்த வேகத்துல போறாங்க 50000 நாள் கிடையாது 50000 வருஷம் 365 நாள் பெரியக்கிறணும் அப்ப வந்து இது கணக்குப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒளியுடைய வேகம் இருக்குது ஒரு ஒளி இருக்குல வெளிச்சம் அது வந்து வினாடிக்கு 300000 கிலோமீட்டர் வேகத்துல வெளிச்சம் போகுதுன்னு சொல்றான் அதான் மனிதன் கண்டுபிடித்த வேகத்திலேயே அதிகமான வேகம் இப்ப அதையும் மிஞ்சக்கூடிய சின்ன அளவுக்கு மிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதாக நினைச்சிருக்கான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் போன வாரம் இருந்தாலும் மனிதன் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதுல அதிகமான வேகம் எவ்வளவு இதுன்னா ஒளிதான் ஒளியுடைய வேகம் வந்து ஒரு வினாடிக்கு இப்படின்னா 300000 கிலோமீட்டர் போயிடும் இப்போ சூரியன் இருக்குன்னு சொன்னா சூரியன் வந்து நமக்கு இங்க வந்து சேருகிறது அப்ப சூரியனுடைய வெளிச்சம் இங்க வந்து சேருவதற்கு 8 நிமிஷத்துல இங்க வந்துருது சூரியனுடைய வெளிச்சம் சூரியனை பார்க்கறோம்ல அது பார்க்கற சூரியன் வந்து இப்ப உள்ள சூரியனை நம்ம பார்க்கறது இல்ல இப்ப பார்த்தோம்னா அது 8 நிமிஷத்துக்கு முந்தின சூரியன் அதனால தான் நம்ம பார்க்கற லேட்டா பார்க்கறோம் விளங்குதா அவ்வளவு நேரம் எடுக்கிறது ஏன்னா அவ்வளவு 150 கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கிற காரணத்தினால அது வந்து சேருவதற்கு அவ்வளவு நேரம் எடுக்கிறது இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய 50000 வருஷம் எதை சொல்றானா மலக்குமார்கள் நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்காங்க நம்ம வந்து மண்ணால படைக்கப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடையாது அவங்க படைக்கப்பட்டதே வெளிச்சத்தினாலங்கிற காரணத்தினால அவங்களுடைய ஸ்பீடு என்னவா இருக்குது வெளிச்சத்துடைய ஸ்பீடாக இந்த உலகத்துல என்னத்தை சொல்லி கொண்டிருக்கிறானோ அதைத்தான் அல்ல கரெக்டா என்ன சொல்றான் 50000 வருஷத்தினுடைய வேகத்தில் போய்விடுவார்கள் இப்படிங்கிறவங்களை அங்க நினைப்பாங்க இப்படிங்கிறவங்க வந்துருவாங்க அல்லாஹ் வந்து இந்த செய்தி போய் சேருவதற்கு பல லட்சம் வருஷங்கள் ஆகாது நம்ம கணக்குப்படி போனாங்கன்னா இப்ப சேரவே பல லட்சம் வருஷம் ஆயிரும் இந்த மாதிரி பெரியமேட்டுக்கு போனோம் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்கன்னு இந்த செய்தியை மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டு போறது நம்ம போற வேகத்துல போனாங்கன்னு வைங்க பல லட்சம் வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க போய் சேருவாங்க அப்படி போனா சரியா வருமா இப்ப போவாங்க அங்க நின்றுவாங்க அங்க இருந்து இறங்குவாங்க இங்க வந்துருவாங்க இந்த வேகத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் 50000 வருஷம்ங்கிறான் இது ஒளி ஒளியால் படைக்கப்பட்டது கரெக்டா இருக்கிறது 1000 வருஷங்கிறது எதை சொல்றான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்து இறங்குகிறது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து பூமியை நோக்கி என்ன செய்யறது இறங்குகிறது
ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான வேகம், மலக்குகள் வேகத்தை விட 50 மடங்கு கம்மியா தான் இருக்கு. என்ன வெளிச்சத்தை விட கட்டளைங்கிறது வார்த்தை தானே, கட்டளைங்கிறது வந்து வார்த்தை, வார்த்தையுடைய வேகம் கம்மி தான், வார்த்தையுடைய வெளிச்சத்தினுடைய வேகம் தான் அதிகம். மனிதன் கண்டுபிடிச்சல் எடுத்து பார்த்தா கூட வெளிச்சத்தினுடைய வேகம் தான் வந்து அதிகமாக இருக்குமே தவிர, நான் பேசுகிறோம்ல இது எவ்வளோ வேகத்துக்கு போகும்னு கேட்டீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 1000 வருஷங்கிற இடத்துல என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் 1000 வருஷங்கிற கணக்கு பிரகாரம் அல்லாஹ்விடமிருந்து இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ஒளி வெளிச்சத்தின் வேகத்தில் இறங்குவது கிடையாது. மலக்குகளுடைய பிரயாணம் வந்து வெளிச்சத்தினுடைய வேகத்தில் இருக்கிறது, ஒரு அந்த 50,000 வருஷத்தின் அளவில் இருக்கிறது. அந்த ரெண்டு வசனத்திலையுமே அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை வச்சு நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இது வந்து நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு இந்த விளக்கத்தை எழுத்துலையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நம்முடைய குரான் தமிழாக்கத்தை எடுத்துக்கொண்டு அவங்க கேட்ட அந்த ரெண்டு வசனத்து நம்பரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருப்போம், விளக்கம் கொடுத்துருப்போம். இதில் அந்த வசனத்தையே காட்டி என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான், இது வேறு விஷயத்தை சொல்லுகிறது, அது வேறு விஷயத்தை சொல்லுகிறது. ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக சொன்னாதான் முரண்பாடு. விமானத்தின் வேகம் வந்து இவ்வளவு, மாட்டு வண்டியின் வேகம் இவ்வளவுன்னு சொன்னால் அது முரண்பாடாகுமா? ஆகாது. விமானத்தின் வேகத்தை சொல்லும் போது அதனுடைய அளவை சொல்லணும், மாட்டு வண்டியின் வேகத்தை சொல்லும் பொழுது அந்த அளவை சொல்லணும், ரெண்டு நம்பர் வித்தியாசமாக தான் இருக்கும். அது முரண்டு சொல்லுவோமா? அது சொல்வது மாட்டு வண்டியை, இது சொல்வது வந்து விமானத்தை எடுத்துக்கொள்வோம். அதனால் குரானில் ஒரு காலத்தில் முரண்பாடு கிடையாது, அது தெளிவாகத்தான் இருக்கிறது. அது அவருக்கு புரிய வச்சுருங்க. உறுதியில்